அனைவருக்கும் வணக்கம் நான் இசைக்கி முத்து பேசுகிறேன் பன்முக அறிவு திறன்கள் வரிசையில் இன்றைக்கி நம்ம பனிரெண்டாவது சாப்டர் பார்க்கலாம் அறிவு சொல்ல முடியுமா அப்படின்னு தான் டைட்டில் எப்படின்னு பார்க்கலாம் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் தெரிஞ்சிருந்தும் சட்டுன்னு பதில் சொல்ல முடியாமல் வார்த்தையை தேடுறீங்களா டைம் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ரொம்ப 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 கீழே இருக்கீங்களா உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியலையா டைமை நீங்கள் பார்த்ததெல்லாம் ஞாபகத்தில் இருக்குது ஆனால் கேட்குறதெல்லாம் மறந்து மறந்து போய்டுதா நீங்கள் வந்து இன்டிசிப்ளினாக இருக்கீங்க அப்படின்னு திட்டு வாங்கிட்டே இருக்கீங்களா நிறைய கிராமர் மிஸ்டேக் வருதா நீங்கள் எழுதும்போது இப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்குறேன்ல இதுக்கெல்லாம் நீங்கள் ஆமானு பதில் சொல்லியிருந்தா ஐக்கியம் உங்களுக்கு கம்மி படிப்பு ரொம்ப மந்தம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்கல்ல அதுக்காக நீங்கள் சோர்வடையாதீங்க நான் அடுத்து இன்னொரு கேள்வி கேட்குறேன் பாருங்கள் உற்சாகமாக சொல்லுங்கள் பாப்போம் ஆமாவா இல்லையான்னுட்டு ம் மியூசிக்கு டான்ஸு ஓவியம் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிடிக்குதா உங்களுக்கு நல்லா வருதா ஏதோ ஒன்று வார்த்தையாக சிந்திக்காமல் ஒரு கதை மாதிரி சிந்திக்கிறீங்களா ஒரு பசிலுக்கு எல்லாரும் ஒரு விதமான தீர்வு சொல்லும்போது நீங்கள் மட்டும் வித்தியாசமாக எதாவது சொல்கிறீங்களா ஒரு தடவை தான் ஒரு இடத்துக்கு போயிருந்தாலுமே அடுத்த வாட்டி அந்த இடத்துக்கு போகிற பாதையை கரெக்டாக உங்களால் சொல்ல முடியுதா புதுசாக ஒரு கருவி கொடுத்த உடனே கண்ட உடனே அதை பிரித்து போட்டு அதை ஆராய்ச்சி பண்ணுறதுண்டா இப்போ இருக்கு நான் இப்போ கேட்ட கேள்வியில் நிறைய கேள்விங்க ஆமான்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து காட்சி ரீதியான அறிவு படைத்தவர்கள்னு அர்த்தம் படிப்பு வராமல் காட்சி ரீதியான அறிவு இருந்து என்ன பிரயோஜனம்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் அந்த சைக்காலஜிஸ்ட்டு கார்டனர் அவருடைய ரிசர்ச்சு என்ன சொல்லுதுன்னா அந்த அறிவு வெளியில் அபூர்வமான திறப்புகளுக்கு வழிகோளுகின்றன அப்படின்றார் பெரிய கஷ்டமான லைனாக இருக்குதுல்ல நீங்கள் அந்த மாதிரி காட்சி வடிவத்தில் உங்களால் பார்க்க முடிஞ்சதுன்னா விஷுவலைஸ் பண்ணுற அறிவு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நீங்கள் புதுசாக ஒரு அபூர்வமான ஒரு இதை ஓப்பன் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் உங்களுடைய அறிவு கொண்டு போய் போய்விடுன்னு அர்த்தம் நைன்டீன் செவன்ட்டியில் ப்ராஜெக்ட் ஜீரோ அப்படின்னு ஒரு ஒரு திட்டம் போட்டாங்க அதில் கார்டனர் வந்து அதில் சேர்ந்தார் என்ன ஆரம்பித்தாங்க செய்ய ஆரம்பித்தாங்கன்னா மனிதனுடைய மனசில் உள்ள ஆற்றலை கண்டுபிடிக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க இதில் வந்து அறிஞர்களை சேர்த்துக்கிட்டாங்க விஞ்ஞானிகளை சேர்த்துக்கிட்டாங்க முட்டாள் அப்படின்னு சொன்ன முத்திரை குத்தப்பட்டவர்களை சேர்த்துக்கிட்டாங்க மனநலம் குன்றியவர்களை சேர்த்துக்கிட்டாங்க மாற்றுத்திறனாளிகளை சேர்த்துக்கிட்டாங்க இப்படி பலவிதமான மனுஷங்களுடைய மனசை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க தனி மனிதருடைய உளவியல் செயல்பாடுகள் உள்ள எப்படி அவங்க சைக்காலஜிக்கெல்லாம் என்னென்ன பிஹேவ் பண்ணுறாங்க அவங்க எப்படி வந்து நடத்தை இருக்குது அவங்க குணம் எப்படி இருக்குது இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக சைக்கோமெட்ரிக் எக்ஸாம்லாம் இப்போ டெஸ்டெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இப்படி சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்லாம் ஃபாலோ பண்ணும்போது சில ஆச்சரியம் தரக்கூடிய அறிவியல் அறிவியல் உண்மைகள்லாம் கண்டுபிடிச்சாங்க அதில் குறிப்பிட்டத்தக்க என்ன குறிப்பிடத்தக்கதுக்கு ஒன்று என்னன்னா அதாவது குறிப்பிட்டு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா ஆர்டிசம் டிசலெக்சியா அப்படின்ற அந்த மனநல குறைபாடு உள்ளவங்களுக்கு காட்சி ரீதியான அறிவுத்திறன் ஜப்பா அபாரமாக இருக்குது இந்த சைக்காலஜி அந்த டிபார்ட்மெண்ட்டில் நடத்தின எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டுமே இந்த கார்டனர் வந்து அப்படியே தள்ளுது ஒரு இடத்துக்கு எங்கன்னா நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு தள்ளுது என்ன அப்படின்ட்டு அதுவும் இந்த ஆர்டிசத்தில் பாதிக்கப்பட்டவங்களை ஆராய்ச்சி பண்ணப்போ ஓ அப்போ தான் அவருக்கே தோணுச்சு ஓ பன்முக அறிவு திறன் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டே கார்டனருக்கு அப்போ தான் உதிச்சுது குறிப்பாக இந்த காட்சி ரீதியான அறிவுத்திறன் அப்படிங்கிற ஒன்று மற்ற அறிவெல்லாம் சார்ந்து இருக்காமல் தனியாக இன் இன்டிபென்டென்ட்டாக இருக்குது அதை கண்டுபிடிச்சிட்டார் அவர் ஆர்டிசம் உள்ளவங்களை ஆராய்ச்சி பண்ணதுக்கு தான் இதை கண்டே குடித்தார் ஆர்டிசம் உள்ளவங்களுடைய காட்சி ரீதியான அறிவுத்திறனுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அவர் இன்னும் உயிரோட இருக்கிறார் இன்னும் இருக்கிறார் அவரை பற்றி நான் சொல்கிறேன் நான் முதல்ல பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு ஹெலிகாப்டர் பல ஆயிரம் அடிக்கு உயரத்தில் அந்த ஹெலிகாப்டர் வந்து வானத்தில் அப்படியே பறக்குது அதில் உக்காந்துட்டு மேலேருந்து கீழே அந்த அந்த ஊர் அதை பார்க்குறாரு அந்த ஊர் நதி மலைத்தொடர் மரங்கள் கட்டடம் எல்லாம் எறும்பு மாதிரி தெரிது எல்லாம் அப்படியே ஒரு ஒரு சில நிமிஷங்கள் அந்த ஹெலிகாப்டர் வந்து அப்படியே பார்க்குறார் வீட்டுக்கு உடனே அவர் மனசில் பதிஞ்ச அந்த காட்சியை ஒரு கருப்பு இங்கு உண்ட ஒரு பேனாவால் ஒரு ஆள் உயரத்துக்கு ஒரு ஒயிட் போர்டு அதில் வந்து சரசன் வரைய ஆரம்பித்தார் டைம் போச்சு டைம் போச்சு டைம் போச்சு கொஞ்சம் மணி நேரத்தில் அந்த வெள்ளை பலகையில் நியூயார்க் சிட்டி மொத்தமும் கருப்பு கோடில் எழுப்பிட்டார் திருப்பியும் அதே அதே இடத்துக்கு போய் பார்த்தாங்க அவர் வரைஞ்ச அந்த ஓவியத்தோட கம்பேர் பண்ணி பார்த்தா அவர் முதல்ல கவனித்த அத்தனை அம்சத்தையும் ஏதோ ஒரு மாதிரி வீடியோ மாதிரி அப்படியே தத்ரூபமாக வரைஞ்சிருக்கிறார் சரி என்ன பண்ணாங்க டோக்கியோ கூட்டு போனாங்க ரோம் ஹாங்காங் துபாய் லண்டன் சிட்னி எல்லா சிட்டியும் கூட்டி போய் வானத்தில் அப்படி பறவை பார்க்குற பறவை மாதிரி அப்படி பார்த்துட்டு வந்து ஓவியமாக வரைஞ்சிட்டாரு மனுஷ கேமரா அப்படின்னு கொண்டாடப்படக்கூடிய இந்த மனுஷனுடைய பேர் என்ன தெரியுமா ஸ்டீஃபன் வில்ஸ்ட்ரெயின் ஸ்டீஃபன் வில்ஸ்ட்ரெயின் வந்து கலை உலகத்துக்கு ஆற்றின தொண்டை பாராட்டி ரெண்டாயிரத்தி ஆண் ஆறில் பிரிட்டன் அரசு வந்து அவருக்கு எம்பிஇ அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க மூணு வயது வரைக்கும் அவருக்கு வாயை பேச முடியாதுப்பா ஆர்டிசம் அவருக்கு அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து ஸ்பெஷல் ஸ்கூலில் தான் அவரை சேர்த்தாங்க பேச்சு வரல எழுத்து வரல ஒன்றும் வராது ஆனால் ஸ்டீஃபன் வந்து அந்த டிராயிங் போடுறதில் மட்டும் சூப்பர் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார் அந்த அந்த வாத்தியார் சரி இவரை பேசனைக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணார் அந்த ஸ்டீஃபனுடைய அந்த ட்ராயிங் ஒரு பொருளை வந்து ஒழிச்சு வச்சிட்டார் எப்படியாவது வந்து டிராயிங் போடணும்னு பத பதப்பில் ஸ்டீஃபன் முத முதல்ல சொன்ன சொல் என்ன தெரியுமா பேப்பர் பேப்பர் அப்படின்னா அப்போ அவனுக்கு வயசு ஒம்பது தான் அவருக்கு வந்து இந்த பேச்சு திறனும் எல்லாம் வந்துச்சு ஓவியத்தோடவே வளர்ந்துச்சு வாசிக்கிறது எழுதுறது கணித கணித அறிவு இதெல்லாம் வந்து இருந்தால் கூட அவங்கெல்லாம் வந்துட்டு எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனில் வந்து ஒரு பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக வந்து கொண்டாடப்படலாம் ஆனால் உலகத்தில் இயங்கிறதுக்கு இவங்கெல்லாம் வந்துட்டு போதாது உலகம் இயங்கிறதுக்கு இவங்க மட்டும் போதாது அறிவியல் கலை எதுவானாலும் புதிய கண்டுபிடிப்பு புதிய படைப்புகள் அபரிமிதமாக வரணும் அப்படின்னா யார் வேணும் காட்சி ரீதியான அறிவுத்திறன் கொண்ட பல்வேறு திறன்களையும் போற்றி வளர்க்கணும் அது மட்டும் போதாது வெறும் கல்வி கூடத்தில் படிக்கிறது மட்டும் போதாது அது வந்து பதினொன்றில் ஒன்று இல்லை ஒம்பதில் ஒன்று கூட வச்சுக்கலாம் எல்லாம் ஜாஸ்தி வேணும் நிறைய வேணும் புதிய படைப்புகளை படைக்க தெரியணும் காட்சி ரீதியான அறிவுத்திறன் இருந்தால் மட்டுந்தான் கற்பனை வளம் வரும் அது மூலமாக தான் அவங்களால் புதுசு கண்டுபிடிக்க முடியும் புரிஞ்சுங்களா நாளைக்கு பதிமூணாவது சாப்டர் படிப்போம் சாதனையாளருக்கு பின்னால் அப்படின்னு ஒரு சாப்டர் படிப்போம் நாளைக்கு அது வரைக்கும் உங்கள் இருந்து விடை பெறுவது இசைக்கு முத்து நன்றி வணக்கம்